7. சாந்தி இடத்திலே 20வது ஆண்டு விழா தெரிவித்த சிறப்பாக வரவேற்றிருக்கிறேன். சாந்தி முதியோர் இல்லத்தினுடைய ஆலோசகர் அரவிந்த் சந்திரன். இந்த நிகழ்ச்சியில சுருக்கமாகவும் சிறப்பாகவும் வாழ்த்துறை வழங்கியிருக்கிற மக்கள் சேவையே மகேஸ்வர சேவை என பணியாற்றிக் கொண்டிருக்கிற அடையாத கேன்சர் இன்ஸ்டியூட்டுடைய தலைவர் உடைய வணக்கத்திற்குரிய சாந்தாமன் அவர்கள் நிகழ்ச்சியில் வாழ்த்து வழங்கிட்டுச் சென்றிருக்கிற மனிதநேய அறக்கட்டளையுடைய தலைவர் அண்ணன் சைதை துரைசாமி சிறப்பாக வாழ்த்து வழங்கிட்டுச் சென்றிருக்கிற தொழிலதிபர் ஐயா நன்றி குப்புசாமி அவர்கள் சுருக்கமாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரி டாக்டர் எம்ஜிஆர் காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய பெண்கள் கல்லூரியுடைய தாளர் சகோதரி திருமதி லதா ராஜேந்திரன் நன்றி எழுத்திருக்கிற அன்பு சகோதரி காயத்ரி. இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வரவேற்றிருக்கிற சான்றோர் குடும்பத்தில் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இவருடைய தொழிலுடைய இயக்குநர்களே, இணையத்தினர்களே, மற்றும் பாலாஜியர்களுடைய அழைப்பை ஏற்றி வருகிறிருக்கிற அத்துறை நண்பர்கள் இருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாலாஜி அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த முதியோர் இல்லத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக எல்லோருடைய பாராட்டுதலையும் பெறுகிற வகையில் அந்த இல்லத்திலே குடியேறியிருக்கிறவர்கள் அனைவருமே தன்னுடைய பிள்ளை பாசத்தை அவர் மூலமாக பெற்று அனுபவித்து வருகிற ஒரு அருமையான ஒரு இல்லத்தை தம்பி மாலாஜருக்கு நிகழ்த்தி வருகிறார். அதாவது குறிப்பாக 6 வயதுக்குட்பட்ட 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பேணி பாதுகாப்பது என்பதும் 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய கழிவுகளை பாதுகாப்பது என்பதும் இரண்டுமே ஒன்றுதான். ஏனென்றால் பெரியவர்கள் புதியவர்கள் என்று ஆகியிருக்கும் பொழுது 70-75 வயதுக்கு அப்பால் அவர்கள் குழந்தை உள்ளம் பெறுகிறவர்களாக ஆகியிருந்தார்கள். எனவே இந்த குழந்தை உள்ளம் படைத்திருக்கிறவர்களை மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு அவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கிற வகையில் அவர்கள் மன மகிழ்ச்சி அடைகிற வகையில் அவர்கள் வாழ்த்துகிற வகையில் அவர்களை வழிநடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் என்பதை நான் அறிவேன். அந்த செயலை செம்மையாகவும் சிறப்பாகவும் தம்பி பாலாஜி அவர்கள் முன்வந்து செய்ய கடமைப்பட்டிருக்கிற பொழுது அந்த பிரிவுகளுக்கு அங்கே பணியாற்றுகிற காயத்ரி உட்பட அங்கே பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் தியாக உணர்வோடு அர்ப்பணிப்பு தன்மையோடு சமாளி அந்த பெரியவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற வகையில் பணியாற்றுகிற விதம் இருக்கிறது
அதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். நம்மை பாலாஜி அவர்கள் முதியோர் இல்லம் நடத்துகிறார் என்று சொல்வதை விட அங்கே அவர் ஒரு கோவிலை கட்டி அந்த கோவிலில் தெய்வத்தை வைத்து பூஜை நடத்துவது போல அந்த இல்லத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அது மிகையாகும். அந்த இல்லம் தெய்வ மனம் தமிழ்கிற ஒரு அமைதியான இடமாக இருக்கிறது என்பதை நான் பார்த்து பல முறை பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். மிகவும் அடுத்ததாக தொடர்ந்து எனக்கு ஒரு ஏழு ஆண்டுகளாக ஏழு ஆண்டு நினைக்கிறேன் என்னுடைய அருமை நண்பர் திரு பிரதீப் அவர்கள் ஒரு நாலு கிலோ காஃபி போடுற அவங்களும் ஒன்னாந்தியான ரெடியா இருக்கும் போய் என்னுடைய ஞான நிறைய கஷ்டத்தை எடுத்துட்டு வருவாங்க. அவர்களுடைய தாயார் இங்கே வந்திருக்கிறார். அவரை கௌரவிக்கும்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணியாற்ற இங்கு எல்லா இங்கு வந்திருக்கும் நண்பர்களாளர்கள் அனைவருக்கும் கௌரவிக்க வேண்டும் என்றுதான் எண்ணம். ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் இதற்கு நிகழ்ச்சிக்கு பிறகு என்னுடைய அருமை தம்பி சிவகலாலயம் பள்ளி மாணவர்களின் மாற்று நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதனால் நான் இரண்டு நேரம் கூட அவர்களை தான் கௌரவித்திருக்கிறேன். அனைவரும் மன்னிக்க வருகிறேன். அடுத்ததாக சிவகலாலயம் பள்ளி மாணவி அவர்களுக்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அளித்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். செல்வி வைசாலி அனைவருக்கும் நன்றி. நன்றி மறப்பது நன்றது நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நிகழ்வு நிறைவாக நன்றியுரை வழங்குவதற்கு எங்கள் இல்லத் இன்ட்ரஸ்டி திருமதி ஜே காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.